அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பவுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்க சென்னை விமான நிலையம் அருகே பிரம்மாண்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு நாளை சென்னை வரும் நிலையில் அவரை வரவேற்பதற்காக ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ராட்சச பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ, சிக்காகோ ஆகிய நகரங்களுக்கு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை மூலம் 18 முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் 7616 கோடி முதலீடுகளை செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை அருகே மூடப்பட்டுள்ள முன்னணி கார் நிறுவன தயாரிப்பு நிறுவனமான போர்டு நிறுவன அதிகாரிகளை சந்தித்து மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்த பயணத்தின் போது அமெரிக்கா வாழ் தமிழர்களை சந்தித்து முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 17 நாட்கள் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு இந்திய நேரப்படி இன்று காலை சிக்காகோவில் இருந்து சென்னைக்கு தமிழக முதல்வர் புறப்பட்டார். அப்பொழுது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தனது எக்ஸ்தளத்தில் பகிர்ந்து குட் பை அமெரிக்கா என்றும் தமிழக முதல்வர் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிக்காகோ விமான நிலையத்தில் கூடிய அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தி அவரை வழி அனுப்பி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் வருகை தரும் விமானமானது நாளை காலை 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைய உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக திமுகவினர் சார்பில் விமான நிலையம், ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ராட்சச பேனர்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் அமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ராட்சச பேனர்கள் வைப்பதற்கான சாரம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா நடிகர்களுக்கு வைக்கப்படும் பேனர்களை போல் மிக பிரம்மாண்டமாக பேனர்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். மேலும் லாரிகளில் கொண்டு வரும் சாரம் கட்டும் கட்டைகளை ஏற்றி வந்து சாலை ஓரங்களில் சாரங்களை வைத்து பேனர்களையும் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலையம் அருகே பேனர்கள் வைக்க முடியாத நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள சுற்று சுவர்களில் போஸ்டர்கள் ஒட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜிஎஸ்டி சாலை ஓரங்களில் வைக்கப்படும் பிரம்மாண்ட பேனர்களால் பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளுக்கு இடையூறாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை முழுவதும் பேனர்கள் வைக்க கூடாது என்ற கட்டுப்பாடுகளும் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.